வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோ ஆப்பில் குர்தீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ நிறைய ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எப்போ உள்ள ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக நமக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிவ்யூஸ் பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க. நிறைய ரிவ்யூஸ் வந்து இருக்கணும், குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாத் என்ன கிளாத் எடுக்க போகிறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிவ்யூஸும் செக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரேட் வைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது வந்து பிளாக் கலர் குர்தி. இது வந்து அனார்கலி குர்தி. நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லாமே வந்து அனார்கலி குர்தி தான். இது பிளாக் கலர். இது ரொம்பவே ரிவ்யூஸ் இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. இது ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இது காட்டன் கிளாத்து. அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கதுமே ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் தான், ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ரெண்டு நாட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம அயன் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம பார்சல் வந்தது வந்து கொஞ்சம் கசங்கி இருக்குது, மற்றபடி இது கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. செகண்ட் பார்க்க போகிறது வந்து எல்லா ப்ராடக்டோட கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருக்கு. நார்மலாக உள்ள ஆஃபரை விட 10-15% நமக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து பிளாக் கலர். பிளாக் கலரில் கோல்டன் கலர் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளோர் லென்த், ஃபுல் லென்த் குர்தி. இதுவுமே அனார்கலி குர்தி தான். கிளாத் வந்து சூப்பராக இருந்து, காட்டன் கிளாத்து சூப்பராக இருந்துங்க. ஃபுல்லாக வந்து நமக்கு கோல்டன் கலரில் பாடி ஃபுல்லாக ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லேயும் பார்டர்லேயும் வந்து நமக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பார்டர் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்டர்னேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, கரெக்ட் ஃபிட்டிங்காக இருந்துச்சு. எக்ஸல் வந்து நான் எடுத்திருந்தேன். ஃபிட்டிங்ஸ் நம்ம எதுவுமே ஆல்டர்னேட் பண்ண மாதிரி இல்லை, ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதுவுமே ஒரு அனார்கலி குர்தி தான். இதோட கோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்குமே நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யாராவது வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலர் குர்தி. இதுவுமே அனார்கலி குர்தி தான். இதுவுமே ரொம்ப ரிவ்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் காட்டன் தான், ரயான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்பவே சூப்பரான ரயான், நல்லா இருந்துச்சு கிளாத்து. பார்க்க காட்டன் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை. கிளாத் வைஸ் ரொம்பவே ஓகே இருந்துச்சு. கலரும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதில் லைட் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி தான், நல்லா இருந்துச்சு. அதில் வந்து பிளாக் கலர் எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியுது, ஆனால் அது டார்க் ப்ளூ கலர் வந்து டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் மேட்ச் தான் ஆகும். இதுவுமே அனார்கலி குர்தி. இப்போ உள்ள மாடல் அளவு லைட்டாக நம்ம ஆல்டர்னேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து டார்க் ப்ளூ கலர் எம்ப்ராய்டிங், அப்புறம் சின்ன நாட் கொடுத்துருந்தாங்க. இந்த பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. சில நேரம் அந்த கலர் வேரி ஆகுது, ஆனால் இந்த பிங்க் கலர் தான். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அனார்கலி குருதி. இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம் இந்த கோடு கொடுக்குறேன். இது வந்து ரொம்பவே இந்த எல்லா ப்ராடக்ட்லையுமே என்னோடய ஃபேவரட்டான குர்தி இது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ரிவ்யூஸ் ரொம்ப இல்லை, ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ப்ரீமியம் குவாலிட்டி. இதோட கிளாத்தும் ரயான் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் காட்டன் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, மாடலுமே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே சேம் பட்டன் வந்து ஹேண்ட்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க எக்ஸல் அளவு. கீழே இந்த பிங்க் கலரில் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிங்க் கலர் பேண்ட் அண்ட் ஷால் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா குர்தியிலையுமே இது வந்து என்னோடய ஃபேவரட். இந்த குர்தியிலையும் உங்களுக்கு எது ஃபேவரெட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது டார்க் ப்ளூ கலர் மாதிரி, பிளாக் மாதிரி தெரியுது, ஆனால் ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர் கிளாத் ரொம்பவே சூப்பராக இருந்துங்க. நீங்கள் மீஷோவில் இந்த அனார்கலி குர்தி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குர்தியை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயிட் கலர் குர்தி. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எடுத்ததை விட இப்போ நமக்கு 10-15% நமக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. நான் எடுக்கும்போது அந்த ஆஃபர் இல்லை, எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் டெலிவரி ஆன பிறகு தான் அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் ஒன்று, நம்ம ரிவ்யூஸ் மட்டும் செக் பண்ணி நிறைய ரிவ்யூஸும் இருக்க ப்ராடக்டை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் கலர், இதுவுமே ரேயான் தான். ஒயிட் கலரில் பிங்க் கலர் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நிறைய ரிவ்யூஸ் இருந்த ப்ராடக்ட், 24,000 மேலே ரிவ்யூஸ் இருந்துங்க. இதோட கிளாத்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இதோட டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது பியூர் ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலர். இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன், அந்த மாதிரி ஹெச் ஸ்கெச் ட்ராயிங் மாதிரி, பென்சில் ட்ராயிங் மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்லேயும் அதே மாதிரி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் பிங்க் கலர் மேட்ச் பண்ணால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குர்திஸ் எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இன்னும் ஒரு குர்தி வந்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஹாஃப் ஒயிட் குர்தி. லோ ப்ரைஸில் ரொம்பவே க்யூட்டான குர்திஸ் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. நம்ம ஷாப்லலாம் போய் பை பண்ணால் இதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். இது வந்து ஆஃப் ஒயிட்டில் இருக்குது, க்ரீன் கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பிக்சர்ஸ் வந்து சரியாக அவங்க ப்ரொவைட் பண்ணலை, அதனால் பார்க்கும்போது நம்ம இதை வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் மீஷோவில் பை பண்ணிங்கன்னா 4 ஸ்டாருக்கு மேலே ரேட்டிங் இருக்க ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுவுமே 4 ஸ்டாருக்கு மேலே இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய 2வது ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.